ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரை வித் மீ ஷனு. ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம ஒரு நாவலோட ரிவ்யூ அண்ட் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, த சைலண்ட் பேஷண்ட் பை அலெக்ஸ் மைக்கலடிஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூவாக தான் இருக்கும். நீங்கள் இந்த புக் ரீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த புக் பார்த்தீங்கன்னா 2019ல அலெக்ஸ் மைக்கலடிஸ் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஆத்தர் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த புக் நியூயார்க் டைம்ஸோட நம்பர் ஒன் பெஸ்ட் செலர் புக்காக இருந்திருக்கு. ரொம்பவே ஹைப் புக், நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆன ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் நாவல் தான். ஸோ இப்போ வாங்க இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் என்னன்றது போயிட்டு இருக்க இந்த அலிஷியாவோட லைஃப்ல வந்து சடனா ஒரு டே, ஒரு மோசமான ஒரு டே வந்து வருது. சோ அந்த டேல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அலிஷியா அவங்களோட ஹஸ்பண்ட் கேப்ரலே வந்து லைக் சேர்ல கை கால வந்து கட்டப்பட்ட நிலைமையில அவங்க ஹஸ்பண்ட அவங்க ஃபேஸ்லயே 5 டைம்ஸ் வந்து கன் வச்சு ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. சோ அவர் கொலை பண்ணிட்டு அவங்களுமே அவங்கள வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்காக அவங்களோட ரெண்டு கையுமே வந்து விஸ்ட் வந்து கட் பண்ணிடுறாங்க. சோ கன் ஷாட் சவுண்ட் கேட்டு அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. சோ போலீஸ் வந்து லைக் கேப்ரல் இந்த மாதிரி நிலைமையில ரெண்டு பேர் தான். சோ அவங்க ஹஸ்பண்ட் இறந்திருக்காங்க, இவங்க கையில தான் கன் இருந்திருக்கு. சோ ஃபைனலி இவங்க தான் வந்து கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து கோர்ட்லயே வந்து முடிவு பண்ணும்போது கூட இவங்க சைட்ல இருக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இவங்க எக்ஸ்பிரஸே பண்ணல, கம்ப்ளீட் சைலண்டாவே இருக்காங்க. ஸோ கோர்ட்ல ஃபைனலி இவங்க வந்து இவங்க தான் கொலை பண்ணிட்டாங்க, பட் இவங்க ரொம்பவே மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு ஃபாரன்சிக் யூனிட்ல வந்து அட்மிட் பண்றாங்க. ஸோ அந்த யூனிட் பேர் வந்து த க்ரோவ் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல். லைக் இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலா வந்து கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கிறவங்கள வச்சு பாத்துக்கிற மாதிரியான ஒரு ஜெயில் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ அந்த ஜெயில அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸே வந்து ஆங்கிடுச்சு. அந்த கொலை நடந்தப்போ உலகம் ஃபுல்லா வந்து இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாங்க. லைக் இந்த மாதிரி ஹஸ்பண்டே வந்து கொலை பண்ண ஒரு வைஃப் அப்படின்னு சொல்லி இவங்க நியூஸ் ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கு. பட் லேட்டர் ஆன் அப்படியே புது புது நியூஸஸ் வரும்போது இவங்களோட நியூஸ் கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆயிடுது. பெருசான இதுல இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே வந்து நடக்கல, பிகாஸ் இந்த கேர்ள் கம்ப்ளீட் சைலண்ட் ஆகிட்டதுனால இவங்க சைட்ல இருந்து நமக்கு வந்து எந்த க்ளூவும் கிடைக்காதனால இவங்க தான் வந்து கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்டரே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த டைம்ல தான் வந்து இந்த புக்கோட ஒரு ஹீரோ மாதிரி இருக்கிற தியோ ஃபேபர் வந்து என்டர் ஆகுறாரு. ஸோ தியோ ஃபேபர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு சைக்கோ தெரபிஸ்ட். அவர் இந்த அலிஷியாவோட கேஸ்ல ஸ்பெசிபிக்கா ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டடா இருப்பார். ஸோ இந்த கேஸ் எப்படியாவது நான் வந்து சால்வ் பண்ணணும், லைக் அலிஷியாவை அகெயின் பேச வைக்கிறதுக்கு எப்படியாவது நம்ம சைக்கோ தெரப்பி வச்சு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஸோ பர்டிகுலர்லி அலிஷியாக்காகவே வந்து த க்ரோவ் அப்படின்ற இந்த ஃபாரன்சிக் யூனிட்ல இவர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவார். லைக் நான் ஒரு அவர் ஒரு சைக்கோ தெரப்பிஸ்ட். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாவே வந்து சைக்கோ தெரப்பிஸ்ட் தான் இருப்பாங்க. ஸோ அவர் இங்க ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இன்டர்வியூ செஷன்க்குலாம் அப்புறம் தியோ வந்து இங்க ஜாயின் பண்றாரு. ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அலிஷியாவுக்கு தான் நான் வந்து டாக்டரா இருப்பேன், அலிஷியா வந்து என்னோட கேர்ல வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாரு. ஸோ இங்க இருந்துதான் வந்து ஸ்டோரி மேஜரா வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த அலிஷியா எதுக்காக அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொலை பண்ணாங்க, என்ன ரீசனுக்காக பண்ணாங்க, லைக் அவங்களுக்கு நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கதை வந்து சொல்றாங்க. லைக் அவங்களுக்குள்ள வந்து மணி ப்ராப்ளம், இல்லட்டா வந்து ஏதோ ஒரு ரீசன், லைக் இவர் இறந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் மணி உங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய ஏதோ வந்து சொல்றாங்க. பட் தியோவுக்கு தெரியும் இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. லைக் உண்மையா நடந்தது என்னன்றது அலிஷியாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க பேசினா மட்டும்தான் அந்த உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அலிஷாவை பேச வைக்கணும்னு நிறைய செஷன்ஸ் வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த அலிஷியா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலுமே கூட அவங்க யார்கிட்டயுமே வந்து பேசல, அவங்க கிட்ட அவங்க பேசுறத மறந்து ஒரு 7 இயர்ஸ் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் மியூட்ல தான் இருப்பாங்க, அதர் பேஷண்ட்ஸோட அவங்களுக்கு எந்த கம்யூனிகேஷனுமே கிடையாது. ஸோ இந்த சீன்ஸ்ல நமக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க அதர் பேஷண்ட்ஸ் லைக் ஹெல்ப் அப்படின்ற ஒரு கேர்ள் வராங்க. ஸோ எல்லாருமே வந்து
டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ல கொலை பண்ணிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன பேஷண்ட்ஸ் தான். ஸோ இவங்களெல்லாம் டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த தியோ கூட தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிராவல் பண்றோம். லைக் அவரோட கொலீக்ஸ் எப்படி இருக்காங்க, அண்ட் லைக் ஒரு ஒரு செஷன் அலீஷா கூட ஒரு ஒரு செஷன் எப்படி போகுது. சில டைம் அலீஷா வந்து வயலண்ட் ஆயிடுவாங்க, தியோ கிட்ட பயங்கர வயலண்ட் ஆயிட்டு அவர் வந்து அட்டாக் பண்ண சிச்சுவேஷன்ஸ் வந்து வரும். ஸோ ஃபைனலி தியோ கிட்ட அலீஷியா அவங்களோட இந்த டீப்பஸ்ட் சீக்ரெட் லைக் அந்த நடந்த விஷயத்த ஓபன் அப் பண்றாங்களா, அகெயின் அலீஷியா பேசினாங்களா அப்படிங்கறத இந்த ஸ்டோரியோட ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாவே இருக்கு. இன் பிட்வீன் இந்த ஸ்டோரியில நிறைய தியோவோட பாஸ்ட் லைக் தியோவோட லைஃப் ஸ்டைல் இதையும் நமக்கு வந்து காமிக்கிறாங்க. லைக் தியோ வந்து கிட்டத்தட்ட அலீஷியாவோட அவர் ரொம்பவே அவர் செல்ஃபை வந்து அவர் ரிலேட் பண்ணிக்கிறார். லைக் ஒரு சைல்ட்ஹுட் டேஸா இருக்கட்டும், தியோவோட சைல்ட்ஹுட் ரொம்பவே மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அவர் வளர்ந்துருப்பாரு. தியோவோட ஒரு பாஸ்ட், அவரோட ஒரு மேரேஜ் லைஃப், லவ் லைஃப், இந்த மாதிரி தியோ பத்தி அவரோட லைஃப் ஸ்டைல பத்தி நமக்கு நிறைய வந்து சொல்றாங்க. இன் பிட்வீன் நமக்கு வந்து அலீஷியாவோட டைரி அப்படின்னு சொல்லி சில சாப்டர்ஸ் வருது. டோட்டலி இந்த புக் வந்து 5 சாப்டர்ஸா பிரிச்சிருப்பாங்க. அலீஷியாவோட டைரியை வந்து நம்ம ரீட் பண்ற மாதிரியான சில பேஜஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து பிகாஸ் நமக்கு கான்வர்சேஷன் அலீஷியாவோட இருக்கவே இருக்காது. ஸோ அலீஷியா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டைரிஸ்ல வர பார்ட்ஸ், அவளோட லைஃப் ஸ்டைல் பத்தி அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த கரெக்டா மர்டருக்கு ஒரு 1 or 2 months முன்னாடில இருந்தே அந்த டைரி ஸ்டோரி நமக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால நமக்கு வந்து தியோவோட சைடுமே வந்து தெரியும், அலீஷியாவோட சைடுமே தெரியும். ஸோ இதெல்லாம் எங்க வந்து எண்ட் ஆகுது, அண்ட் இதோட எண்டிங் எப்படி இருக்கு, ஏன் இந்த கொலை நடந்துச்சு, நிறைய பேர் கேரக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. லைக் இவர் பண்ணிருக்கலாமா, இவர் பண்ணிருக்கலாமா அப்படின்ற நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து நடக்கும். தியோ என்னதான் ஒரு டாக்டரா இருந்தாலுமே வந்து அவருக்கு அலீஷியா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சம்திங் அது எதனால அப்படிங்கறது நமக்கு எங்களதான் வந்து புரியும். ஸோ இப்படிதான் இந்த ஸ்டோரி ஆக்சுவலி வந்து மூவ் ஆகுது. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ட்விஸ்ட் வந்துட்டே இருக்கு. ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வந்து தியோ லைக் இந்த கேர்ளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரோட பாஸ்டோ அவரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போயிட்டு டிக் பண்ணும்போது நிறைய அன்சர் ட்ரூத் எல்லாமே வருது. பட் ஃபைனலி அந்த ஒரு நாள் பர்டிகுலர்லி இந்த ஒரு நாள் என்ன நடந்தது அப்படிங்கிறது அலீஷியாக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு உண்மை. லைக் அலீஷியாவோட அந்த ட்ரஸ்ட்டை கெயின் பண்றதுக்கு தியோ பண்ற விஷயங்கள், ஸோ இதெல்லாமே ரொம்ப படிக்கும் போது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. லைக் சைக்கலாஜிக்கலி கனெக்டடா வந்து ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு பயங்கர ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரின்னு தான் சொல்லணும். அண்ட் எண்டிங் கண்டிப்பா வந்து யாருமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸ் வந்து நமக்கு லாஸ்ட் ஒரு 50 pages வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப 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 வந்து ஒரு நீட்டா பர்ஃபெக்டா எந்த ஒரு லாக்ஸுமே இல்லாம கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே இது இந்த ஆத்தரோட ஒரு டெபியூட் நாவல் மாதிரியே ஃபீல் ஆகல, அந்த அளவுக்கு இது வேர்த்தா ஹைப் தான் தோணுச்சு. யூஸ்வலி ரொம்ப ஹைப் கொடுக்குற புக்ஸ் வந்து படிக்கும் போது அந்த அளவுக்கு வந்து வேர்த்துட்டா இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். பட் இந்த புக் இட்ஸ் வேர்த் ஹைப் தான் சொல்லணும். ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் இந்த ஸ்டோரியோட கான்செப்ட். தியோ அண்ட் அலீஷியா அந்த ஒன் டே என்ன நடந்தது, கேப்ரல் ஏன் கொலை பண்ணாங்க, கேப்ரல் இன் பிட்வீன் நமக்கு கேப்ரல் அவர் எவ்வளோ ஒரு கேரிங்கான ஹஸ்பண்டா இருந்திருக்காரு, அவர் அலீஷியாக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றாங்க. ஸோ நமக்கு பர்டிகுலர்லி யார் மேலே சந்தேகப்படுறதுனே நமக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டோரி ஒரு மாதிரி சம்திங் ஒரு விறுவிறுப்போடையே வந்து கொண்டு போறாங்க. So coming to the language, இந்த புக்கோட பேஜஸ் டோட்டலா பாத்தீங்கன்னா 340 pages. ரொம்ப ஈஸியா ஒரு 2 days நீங்க வந்து படிச்சு முடிச்சிடலாம். ஸோ இதோட லாங்குவேஜுமே வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. நீங்க பிகினரா இருக்கீங்க, ஃபாரின் ஆத்தர் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்க பிகினரா இருந்தாலுமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா ஈஸியான இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஸோ ரேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த புக்குக்கு நான் 5 out of 5 கண்டிப்பாக வந்து கொடுப்பேன். பிகாஸ் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து எனக்கு போரிங்காகவோ இல்லைனா இந்த புக் வந்து போதும் வச்சிடலாம் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. பிகாஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டிஃபுல்லான ஸ்டோரின்னு தான் சொல்லணும். பயங்கர த்ரில்லிங்கான ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டோரி. பர்சனலி இந்த தியோ ஃபேபர் கேரக்டர் வந்து ரொம்பவே ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. அவரோட வே ஆஃப் ஸ்பீச்சாக இருக்கட்டும், அவரோட தாட்ஸ், அவர் இருக்கிற அந்த ரோல் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரோல் தான் சொல்லணும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இதுதான் இந்த புக் பற்றின என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்கள் எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து வித்தவுட் எனி செகண்ட் தாட் நீங்கள் இந்த புக் வந்து ட்ரை பண்ணலாம். இட்ஸ் வேர்த் த மணி, இட்ஸ் வேர்த் டு ஸ்பெண்ட் ஆன் திஸ் புக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய் பாய்.